நெடுஞ்சாலை ஒப்பந்த முறைகேடு விவகாரத்தில் சிபிஐ விசாரணையை எதிர்த்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தில் நெடுஞ்சாலை பணிகளை மேற்கொள்ள ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஒப்பந்தத்தில் 4,800 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாகவும் இதுகுறித்து அப்பொழுதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி வழக்கு தொடர்ந்தார். கடந்த 2018 அக்டோபர் 9 இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டார். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தது. அதன் பிறகு 4 ஆண்டுகளாக இந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நெடுஞ்சாலை ஒப்பந்த முறைகேடு வழக்கை விரைந்து விசாரிக்க தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா அமர்வில் முறையிடப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு வழக்கு விரைந்து பட்டியலிடப்படும் என்று உறுதியளித்தது. இந்நிலையில் இபிஎஸ்க்கு எதிரான இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. துயர் எனும் கடலில் சிக்கி தவிக்கும் வாழ்க்கை படகை கரை சேர்க்க கை கொடுக்கும் கரங்களும் கலங்கரை விளக்கம்தான். உண்மையை நிலைநாட்ட உங்களுக்கான ஓர் களம். ஏய்த்து பிழைப்பவர்களை எதிர்கொள்ள முடியாமல் விதியின் மீது பழி போடலாமா? விழிநீர் துடைத்து வழி தேடலாம் வா. உங்களின் கண்ணீரை துடைக்க உங்களுக்காக நான். புது பொலிவுடன் மெய்ப்பொருள் காண்பது அரிது சீசன் 2.